வணக்கம் நண்பர்களே, நான் இன்றைக்கு என்னோடய சேனலில் காட்ட போகிற வீடியோ வந்து பெயிண்ட் தான். அந்த பெயிண்ட்டை பாருங்கள். இது வந்து அவுட்டோரில் கிரில் அடிக்கிறோம். எப்படி கிரில் அடிக்கிறோம்னு பாருங்கள். ரொம்ப ஹைட்டு கட்டிடம், வந்து 4 மாடி கட்டிடம். ரொம்ப ரிஸ்க் எடுத்து இந்த வேலை செய்கிறோம். நாங்கள் எல்லோரும் வந்து இதில் அவுட்டோர்லாம் இப்போ ஒரு வாரமாக வேலை நடந்துட்டு இருக்குது, கிரில் வேலை நடந்துட்டு இருக்குது. இது வந்து கலர் வந்து சிக்னல் ரெட்டு கிரே, சில்வர் கிரேன்னு சொல்கிற இந்த கலரை வந்து எனாமல் பெயிண்ட் இது அடிக்கணும். மேலேருந்து ஒவ்வொரு ஸ்டெப் ஸ்டெப்பாக அடிக்கணும். அடிச்சுட்டு வந்துட்டு இருக்கிறோம் பாருங்க. அந்த வீடியோ தான் இப்போ பார்த்துட்டு இருக்கிறீங்க. இவ்வளோ ஹைட்டு பாருங்க. இது வந்து அந்த கிரிலுக்கு இடையில இருக்கிற பீஸ் வந்து கிரே அடிக்கணும். ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இது வேலை செய்கிறோம். ஏன்னா கம்பு கட்ட முடியாது, ஃபைனல் வேலை. கம்பு கட்டினா கிரில் அடிக்க முடியாது. நாங்கள் வந்து ஒவ்வொரு இட பீஸுகளில் தொங்கி தொங்கி தான் வேலை செய்கிறோம். நாங்கள் ஒரு 4 பேர் இதில் வேலை செய்கிறோம் பாருங்கள். தான் கட்டிடத்தில் நான் கட்டத்தில் இந்த கட்டிடம் எடுத்தினான். ரொம்ப ஹைட் இது கட்டிடம், 4 மாடி கட்டிடம். இது அவுட்டருக்குள்ளே அடிப்போம், அந்த வீடியோ எடுத்து காட்டுறேன். இது வந்து இப்போ கிருள் வீடியோ தான் எடுத்து காட்டுறேன். கிருளும் இந்த அடிக்கிற கலரும், உடையில் அடிக்கிற கலரும். பாருங்க இவ்வளோ ஹைட்டு. இது எங்களுக்கு இடவேளை டைம். 11:30 வந்தால் நாங்கள் டீ சாப்பிடுவோம், டீ பலகாரம் சாப்பிடுவோம். இது ஒரு சின்ன ஒரு 10 நிமிஷம் இடவேளை. இது ஒரு என்ஜாய்மெண்ட்டு. அதுக்கப்புறம் வேலை ஸ்டார்ட் ஆனால் 2 மணிக்கு தான் சாப்பாடு. இது பொறுமையாக தான் அடிக்க முடியும். இது வந்து எனாமல் பெயிண்ட்டு. இது வந்து தண்ணியில் கழுவ முடியாது. இதுக்கென்று ஒரு தர்பண்டாயில் இருக்கு, அந்த தர்பண்டாயிலாம் கழுவ முடியும். அதனால் கை காலெல்லாம் வந்து நாங்கள் பொறுமையாக தான் அடிக்க முடியும். இது வந்து ஒரே கோடு பெயிண்ட்டு தான். ஸ்டீலில் வந்து துருவராத வரைக்கும் நாங்கள் மெட்டல் அடிச்சிருக்கிறோம் பாருங்கள். இது வந்து ஜெலோ மெட்டல்னு சொல்கிறது. அதுக்கு அடித்து போட்டு மேலே வந்து நாங்கள் பெயிண்ட் அடிச்சிட்ருக்குறோம். இது முன்னாடி இந்த சின்ன பற்கோல அந்த கம்பிக்கு வந்து நாங்கள் கிரே அடிச்சிட்ருக்கோம், சில்வர் கிரே. அவுட்டர் சைட் பார்டருக்கு வந்து ரெட் அடிக்கிறோம். இது பார்க்க அவங்களுக்கு ஈஸியாக இருக்குது. நான் கிட்டே இருந்து எடுத்தினான். ஆனால் அது இது ஹைட்டு. இது 4வது மாடியில் நிற்கிறார், 3வது மாடியில் நிற்கிறார் பையன். இவர் வந்து 4வது மாடியில் நிற்கிறாரு. இதெல்லாம் பொறுமையாக ஒவ்வொரு இதாக வரணும். ரொம்ப சேஃப்டி இது செய்கிறதுக்கு. நாங்கள் கீழேலாம் கயிறுலாம் கட்டியிருக்கிறோம். இதான் இந்த அபெக்ஸு அல்டிமா ப்ரொடக்ட். இது வந்து நல்ல ஒரு பெயிண்ட்டு. 7 வருஷம் வாரண்டி, 20 லிட்டர். இது 20 லிட்டர் 9,000 சில்லறை வரும். கிரே கலர். இது நல்லா மிக்ஸ் பண்ணணும். நல்ல ஏன்னா அப்பாக்க டப்பையில் வந்து ஸ்டைனர் இருக்கும். அதனால் இந்த ஸ்டைனர்லாம் போகிற வடிக்கு நாங்கள் வடிவாக நீட்டாக மிக்ஸ் பண்ணணும் பாருங்கள். அப்படி கலக்கிறோம்ண்டு பாருங்கள். கலக்கிட்டு இந்த அடிக்கிறோம் பாருங்கள். இது அடித்தா தான் கம்பி ஃபைனல் பண்ண முடியும், ஸ்டீல். அதனால தான் இதை அடிச்சிட்ருக்குறோம். ரோலர்லாம் அடிக்கிறோம். அவுட்டரும் ஈஸி தான் வேலை எங்களுக்கு. ரோலரில் 2 எழுத்தா ஓகே. ப்ரெஸில் அடித்தால் எங்களுக்கு இது இதனால் ஒரு பிரச்சனையும் இல்லை. எங்களுக்கு நீட்டாக வரும். இந்த வேலை வந்து சுந்தரனர்லாம் நடக்குது. இது அபெக்ஸில் வந்து 20 லிட்டருக்கு வந்து 7 லிட்டர் தண்ணி விடணும் மொத்தமாகவே. அவ்வளோதான் தண்ணி விடணும். விட்டுட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு 2 கோடு கலர். அவுட்டர் வந்து பட்டி. எல்லாம் ஃபைனல் வேலை நடந்துட்டுருக்குது. இது பாருங்கள், அந்த டொக்கில் இறங்குறாரு. டொக்கில் இறங்கி தான் இதை அடிக்கணும். பொறுமையாக தான் டொக்கு இறங்கணும். மேலே பிடிக்கிறவராதான் பிடிக்கணும். ஓகே, நன்றி, வணக்கம். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதாக்கள் புதுசாக சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். நான் உங்கள் செந்துரன் பேசுகிறேன்.